வணக்கம், நான் தகவல் உழவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸ் மின்ட். லினக்ஸ் மின்ட்டில் என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லினக்ஸ் மின்ட் 1903 அப்படிங்கிற வெர்ஷன், 13.19.3 சின்னமன், அதில் ஒரு வகை 64-bit பயன்படுத்துகிறேன். சரி, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு PDF, ஒரு மென்னுவில் பக்கங்கள், ஒரு மென்னுவில் 100 பக்கங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அதில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கங்களையும் PNG-ஆக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத முனையத்தின் வழியாக செய்ய போகிறோம், டெர்மினல் வழியாக செய்ய போகிறோம். இப்போ எதுக்காக அது அப்படி செய்யணும், ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ அந்த கோப்பு இருக்கிற பக்கத்துக்கு நான் போகிறேன். இருக்குதுங்க, ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா, அதனால் அதை நீக்கிடுவோம். முனையத்தை இந்த இடத்துல திறக்கிறேன். ஆரம் எடுத்துரு, எல்லாத்தையும் என்னத்தை எடுத்துரு, PNG ஏற்கனவே இருக்குது இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் எடுத்துன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எல்லாத்தையும் எடுத்துருச்சு. சரி, இப்போ எல்லாத்தையும் கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன பயன்படுத்தணும், ஒரு கமாண்ட் வந்து அப்படின்னா, சூடோ ஆப்டிகட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத, சூடோனா ரூட் அப்படிங்கிறாங்க இல்லையா, பாப்புலர் டூல்ஸ், அது எல்லாத்துக்குமே பொது, உபுண்டு வகையில் டெபியனில் எல்லாமே இது பொது. இந்த பாப்புலர் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், நிறுவுறேன். அது கடவுச்சொல் கேட்கும், வளமையாக லினக்ஸில் இது மாதிரி கேட்கும் இல்லைங்களா, கொடுக்குறேன். அது இயங்குது, இயங்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்ரெடி பாப்புலர் டூல்ஸ் இஸ் ஆல்ரெடி நியூஸ்ட் வெர்ஷன் அப்படி தான் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ கண்ட்ரோல் எல் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பயன்படுத்துகிறேன், என்ன பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, பிபிஎம் PDF இருக்கு இல்லையா, PDF டு PPM அப்படிங்கிறது அந்த டூல் இன்ஸ்டால் பண்ண பிறகு செய்யணும். நம்ம நிறுவன பிறகு பிபிஎம் எல்லாத்தையும் PNG-ஆக மாற்று, எதை மாற்று அப்படின்னா, இந்த 1840 1840 அப்படின்னு எழுதிட்டு டேப் அடிக்கிறேன். ஓ, மேலே வந்து டேப் அடித்தா முழு பெயர் எழுதிக்குது, PDF முழுமையாக எழுதிக்குச்சு. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுவே இருக்குது இல்லைங்களா, இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டேன். என்ன பண்ணுறேன், 1840 அப்படிங்கிற அவுட்புட் ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுவே போட்டுக்கிட்டு போகுது. இதில் கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1840-001 அப்படின்னு அது போட்டுக்கிட்டே போகுது. இந்த நூலில் மொத்தம் வந்து 193 பக்கம் இருக்குது, அதெல்லாம் விரைவாக போட்டுரும் சரிங்களா. கோப்பின் அளவும் வந்து இது வேகமாக போயிட்டுருக்குது இப்போ, சரியா. இப்படி எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடும். அதை போட்டு முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது இது திறந்து எதில் திறப்போம், ஜிம்பில் திறந்து. ஏன் PNG-ஆக மாத்திரம்னா, இந்த சீராக்கப்பட்ட தேவையற்ற குறியீடுகள் நீக்கப்பட்ட படங்களை வந்து நம்ம கூகுள் டிரைவில் பதிவேற்றம் பண்ணி அதை வந்து எழுத்தாக மாற்றுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், எளிமையான வழி, வளைச்சுருக்கம் பண்ணிங்கன்னா ஒரு படத்தை வளைச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன், ஓப்பன் வித் கூகுள் டாக்குமெண்ட், கூகுள் ஆவணத்தில் திறக்க சொன்னோம்னா அது வந்து எழுத்தாக மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ இது வந்து ஜிம்பில், இதில் வந்து என்ன டூல் எடுக்கிறேன்னா, நான் வந்து செலெக்ஷன் டூலை ரெக்டாங்கிள் எடுக்கிறேன், அப்போ தான் அது நீக்க முடியும்.
சரிங்களா. இதெல்லாம் தேவையற்ற குறியீடுகள். நம்ம நீக்கிறோம் அதை, அங்கே வந்து அது மாற்றம் உருவாக்கிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா. இந்த இடத்துல சொல்கிறேன் நான், கோப்பில் உருவாக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் அது பார்த்துருவோங்கிறதுக்காக நான் வந்தேன் இதுக்குள்ள. சரிங்களா. சரி, இந்த டூல் எடுத்துக்கிட்டேன். இப்ப எதனால இது செய்யணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம எழுத்துணர்வு செய்யும்போது இது கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு ஜூம் பண்ணீங்கன்னா பெருசாயிடும். சரிங்களா. அப்ப எளிமையா வந்து நம்ம இதை நீக்கலாம். அந்த எழுத்துணர்வு வந்து சரியா செய்யும், இல்லாட்டி அது வேற ஏதாவது எழுத்துக்கள் எல்லாம் கொண்டாந்து காமிக்க ஆரம்பிச்சுக்கும். இப்படி வந்து நம்ம வந்து ஒரு மின்னூலை தீமைப்படுத்தின பிறகு அதை வந்து நம்ம பதிவேற்றம் செய்யும்போது, கூகுள் ஆவணத்தில் எழுத்துணர்வாக்க மாற்றும்போதோ இல்லை விக்கி மூலத்தில் உள்ள கருவி மூலிமா மாற்றும்போதோ அதோடய விளைவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக வரும். தேவையற்ற குறியீடுகள்லாம் வராது. அப்போ விக்கி மூலத்தில் நம்ம தூய்மை பணிகள் வந்து ரொம்ப குறைவாக வரும். சரிங்களா. இது மாதிரி பணிகளுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தமிழ் நூல்களை நம்ம வந்து விரைந்து மேம்படுத்த முடியும். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் வந்து அவங்க வந்து கணினிய தொழில்நுட்பத்தில் இருக்காங்க, கொஞ்சம் உயர்ந்த அளவில் இருக்காங்க, முன்னணியில் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து கிடைத்த ஆவணங்களை இது மாதிரி செய்யணும், மேம்படுத்திட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் ஆஸ் போட்டுட்டு எந்த இடத்துல அதே இடத்துல போட்டுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இல்லை எனக்கு வேறு எக்ஸ்டென்ஷன் வேணும்னா அந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் ஃபைல் டைப்பில் போய் பண்ணிக்கலாம், ரிப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, சேமிச்சிட்றேன். சரிங்களா. அதை ஜிம்ப் கருவியை மூடிடுறேன். மூடிட்டு இந்த இடத்துல போய் அந்த முதல் இதை திறந்து பார்க்குறேன் இல்லைங்களா. அது வந்து தூய்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இணைச்சி ஒரு பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். சரியா. இதற்கு இந்த பணிகள் விக்கிமீடியில் போயிட்டுருக்கனால இதை கற்றுக்கிட்டேன். பாருங்க, 193 பக்கம் முடிஞ்சிருச்சு. கமெண்ட் லைனில் பார்ப்போம் முடிஞ்சிருச்சு. சரியா. இப்படி வந்து ஒரு மின்னூல படங்களாக நம்ம மாற்றலாம். பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு ஏன் மாற்றணும் அப்படிங்கிறது, போர்ட்டபுள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ் இல்லையா, இணையத்தின் வழியாக போயிட்டு வர்றதுனால நம்ம அந்த இதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். ஜேபிஜி மாற்றலாம், ஆனால் பிஎன்ஜி தான் வந்து செய்யணும்னு வழிகாட்டுறதுனால அது செய்கிறேன் நான். வணக்கம்.